தமிழகத்தில் கொரோனா தொற்றிலிருந்து 77.8% பேர் குணமடைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில்தான் கொரோனா பரிசோதனை மையங்கள் அதிகளவு உள்ளதாக கூறினார். கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த 2,08,784 பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் 118,000 படுக்கை வசதிகள் இருப்பதாக கூறிய அவர், 78 கோடி ரூபாய் செலவில் ஆக்சிஜனுடன் கூடிய படுக்கைகள் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். 57 பேருக்கு பிளாஸ்மா மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர், கொரோனா சிகிச்சையில் ஈடுபட்டிருந்த தமிழக மருத்துவர்கள் 43 பேர் உயிரிழந்து விட்டதாகவும், நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக மருத்துவர்கள் இறந்ததாகவும் வந்த தகவல் தவறானது என்று விளக்கமளித்தார். சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பதிவிட்டவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் எச்சரிக்கை விடுத்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.